இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. இணைந்து வழங்குவோம் பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. கல்பத்தூர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ராம் பிரகாஷ் ராயப்பா இயக்கத்தில் இயக்குனர் மிஸ்கின், விக்ராந்த் இயக்குனர் சுசீந்திரன் நடிக்கும் சுட்டுப்பிடிக்க உத்தரவு. கேரளாவில் சோட்டானிக் கரையம்மன் ஒரு கோயில் இருக்கு, பகவதி அம்மன் கோயில். ஆமாம், ஃபேமஸான கோயில். ஆமாம், இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசு இந்த கோஷ்டிங்கெல்லாம் கொண்டு வாங்க விட்டுருவாங்க. அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குங்க, அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆணியாகவே இருக்கும். என்னென்னா இந்த இந்த உச்சந்தலையை பிடிச்சி அந்த அதுலேருந்து ஒரு முடி எடுத்து அதில் சுருட்டி ஒரு ஆணி அடிச்சுவாங்க. அந்த அது பேய் வந்து அதில் அந்த மரத்தில் போய் செட் ஆகிடுச்சின்னு அர்த்தமாக பேய் விட்டுறோன்னு ஒரு இது நம்பிக்கை நம்பிக்கை. இந்த சந்திரமுகி படம் ரிலீஸ் அப்போ கூட அந்த படப்பெட்டியை கொண்டு போய் சோட்டானிக்கரையம்மன் கோயிலில் வச்சு தான் கும்பிட்டு வந்தார் பிரபு. ஏன்னா அது அமானுஷ்யமான படம், அதனால் இதுக்கு அதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமே, அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குமென்ட்டு போய் பண்ணாங்க. அந்த படம் பெரிய கிட்டு. சரி, இப்போ யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலங்க, ஒரு பெரிய சென்டிமெண்ட் பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கு. என்ன, பொன்னியின் செல்வன் படத்தை யார் ஆரம்பித்தாலும் அதை வந்து தொடர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இக்கட்டு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு காலகாலமாக ஒரு பேச்சிருக்கு. எம்ஜிஆர் ஆரம்பித்தார், கமல் ஆரம்பித்தார், யாராலையுமே முடியல. இப்போ கடைசியாக மணிரத்னம் அந்த முயற்சியில் இறங்கி ரொம்ப சிவியராக இருக்கார். இப்போ அதோடைய எல்லா வேலைகளுமே நல்லா போயிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு செக்கப்புக்கு போனார். அது பெரிய அளவுக்கு பேசினாங்க, வெளியில் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக அப்படி இப்படின்னு போயிட்டு உடனே வந்துட்டார் அவர். அது வெளியில் பேசப்பட்டது அப்படி. சுபாஷினி மேடம் என்ன சொன்னாங்க, அது ரெகுலரான ஹெல்த் செக்கப் தான் அவர் போனார் என் வீட்டுக்காரரு. அதுதாங்க, நீங்கள் வந்து இதையெல்லாம் வந்து ஒரு பெருசாக சொல்லாதீங்க, அவர் வந்து பட வேலையில் பிஸியாக தான் இருக்காருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தாங்க பொன்னியின் செல்வன் சென்டிமெண்ட்டோட சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டாங்க அவர் ஹாஸ்பிட்டல் அதை ஆரம்பித்ததுனால இப்படி எல்லாம் பிரச்சனை வருது. ஆமாம், நான் என்ன ஐடியா சொல்கிறேன்னா, இந்த ஸ்கிரிப்டையே அந்த சோட்டானிக்கரை முன்னாடி கும்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, டிசம்பர் 1st பொன்னியின் செல்வன் படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம், அதுக்கு அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து ஒரு குழப்பம் இருந்துச்சுல்ல, இப்போ சன் பிக்சர்ஸ், ரிலையன்ஸ் அப்படி இப்படிலாம் தகவல் வந்ததில்ல. இப்போ கடைசியாக என்னென்னா, லைக்காவும் மணிரத்னத்துடைய மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனமும் இணைந்து தான் இந்த படம் பண்ண போகிறாங்க. லைக்காவா? ஆமாம். அதுக்கிடையில் என்னென்னா, இப்போ ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்கள்ட்டையெல்லாம் கூப்பிட்டு அக்ரிமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இதுதான் லேட்டஸ்ட் நிலவரம். ஏங்க, லைக்கா வந்து ஏற்கனவே நிதி நெருக்கடியில் தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தில் எப்படி அவங்க வந்து வந்தாங்க தயாரிக்கிறது? ஆமாம், அந்த டவுட்டு எல்லாருக்குமே இருக்குது, ஏறக்குறைய நமக்கும் அந்த டவுட் இருக்குது. இப்போ என்னென்னா, 2.0 படத்தை வந்து சைனாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி ரொம்ப நாளாகவே நடந்துகிடுச்சு. இந்த இப்போ அப்பன்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஏறக்குறைய அதற்கான டேட்டு வந்து அவங்க ஃபைனல் பண்ணுவாங்க. அதனால என்னென்னா, இப்போ இந்த படம் சைனாவுக்கு போச்சுன்னா ஒரு 100-200 crore கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இங்கே போட்டுக்கலாம். ஆமாம், மொத்தத்தில் சோட்டானிக்கரை போகிறதுக்கு அவசியமே இல்லாமல் பொன்னியின் செல்வன் படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ சீனாவில் இந்த படத்துக்கு ஆகிற கலெக்ஷனை உடனே கொடுத்துட்டா பரவாயில்லைங்க. இங்கே ஒரு தியேட்டர் இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கலெக்ஷனை 3 ஆனாலும் கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய படம், ஹிட்டான படமெல்லாம் பல கோடி அவங்கள்ட்ட பாக்கி இருக்குது. தயாரிப்பாளருக்கு இந்த படம் வந்து சேரவே இல்லை. கேட்டால் நீ உன்னோட அடுத்த படத்தை என் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாத அப்படின்ட்டுவாங்க. அது மையமான இடத்துல இருக்கிறதுனால எல்லாருமே சரி என்னைக்கு இருந்தாலும் அது நம்ம காசு தானே வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு 100 அங்கே மாட்டி அப்படி எதுவும் மாட்டிக்க போகிறாங்க பார்த்துக்குங்க. அப்படியெல்லாம் நடக்காது. இந்த சோட்டானிக்கரைக்கு போகாமல் விடமாட்டார். ஆனால் உண்மையிலே தாயத்து கட்ட வேண்டியது சிவகார்த்திகேயன் தான். ஏன், எதுவும் அவருக்கு எதுவும் பேகி பிடிச்சிருக்கு? பே இல்லைங்க, நிதி நெருக்கடி அவருக்கு இருக்குல்ல. ஏற்கனவே ஹீரோ நடித்த படங்கள் சரியாக போகலை, அப்புறம் சொந்தமாக படம் எடுக்க ஆரம்பித்தார், கணம் நல்லா போச்சு. இந்த போன வாரம் வந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னு தான் ரிப்போர்ட் வருது. ஆமாம், ஓடு ராஜான்னு ஆக்கி விட்டுருச்சான். அதனால் சிவகார்த்திகேயன் வந்து தன்னோட அந்த நெருக்கடியிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அவரே முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரா, இந்த ஏவிஎம்மு, சூப்பர் குட் ஃபிலிம்ஸு, இந்த தானு சார், வி கிரியேஷன், இவங்கெல்லாம் ஃபோனை போட்டு சார் என்ன வச்சு ஒரு படம் தயாரிங்க அப்படின்னு அவரே வாண்டடாக வண்டியில் ஏறுறாரு. நல்ல விஷயம் தான். ஏன்னா தன்னுடைய பண தேவைக்காக ஏதோ ஒரு ஃபைனான்சியர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்காமல் ஒரு தயாரிப்பாளருக்கு படம் பண்ணி கொடுக்குறது, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெப்யூட்டட் ப்ரொடியூசருக்கு
படம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். ஆனால் என்னென்னா இப்போ ஆர்பி சௌத்ரியே ஏவிஎம்மோ இவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு கணக்கு போட்டு இவ்வளவு தான் வியாபாரம், இவ்வளவு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. ஆமாம், மற்ற தயாரிப்பாளர்களும் கண்ணை மூடிட்டு அவங்க 8 கோடி 10 கோடியெலாம் கையில் கொடுத்துட மாட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் கூட ஒன்று இருக்குது. ஆர்பி சௌத்ரிகிட்ட ஒரு பெரிய ஹீரோ அவர் படத்தில் நடிச்சிருக்காரு. நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த படமும் இப்போ பேனர்லேயே நடிக்கிற மாதிரி ஒரு சூழலை அப்போ சம்பளத்தை பற்றி பேசும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் இவ்வளோதான் அதிகபட்ச சம்பளமாக இருந்திருக்கு. அப்போ இந்த ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு, சம்பளத்தை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல 10 லட்சரூபா அட்வான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ அவருடைய மேனேஜர்கிட்ட இவர் சொன்னாராம், அந்த 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கறத பற்றி பிரச்சனை இல்லை, அவர் படம் ஓடுதில் ஃபஸ்ட்டு ஷோக்கு ஒரு 400 பேரை ஏதாவது ஒரு தியேட்டரில் ஃபில்லப் பண்ண சொல்லு, ஃபில்லப் பண்ணிட்டு வந்து 10 லட்சத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். ஸோ அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி. இல்லை இது நல்ல தகவல் சொன்னீங்க. சிவகார்த்திகேயன் வந்து இந்த தயாரிப்பாளர்கள்ட்ட பேசுனதுல எனக்கு வந்து ஒரு உள்குத்து ஒன்று தோணுது. இவங்க எல்லாமே விஜயை வச்சு படம் பண்ணவங்க, அந்த கம்பெனிகளாக பிடிச்சி அவர் வந்து கால்ஷீட்டு கொடுக்க போகிற, அதன் மூலம் தன்னுடைய நட்சத்திர அந்தஸ்தை வந்து உயர்த்திக்கிறாரு. அந்த விஜய் ரேஞ்சுக்கு தன்னையை ஆமாம் அடையாளப்படுத்திக்கிற முயற்சியாகவும் நம்ம இதை பார்க்கலாம். ஆனால் எனிவே அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு, சரியான முடிவு. அது இல்லாமல் இன்னொரு தகவல் என்னென்னா, சன் பிக்சர்ஸுக்கே பார்த்தீங்கன்னா 2 படம் பண்ண போகிறாரு. இப்போ பாண்டியராஜ் இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுறாருல, இந்த படம் முடிச்சுட்டு இன்னொரு படமும் சன் பிக்சர்ஸுக்கு அவர் சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஓ பரவாயில்ல, கல்வெட்டு அழுத்தமாக பதிச்சுட்டாரு. ஆமாம் ஆமாம், கல்வெட்டுன்னொன்னே ராஜராஜ சோழன் கல்வெட்டு தான் ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்குமே. சொல்லுங்கள், இப்போ பெரிய சர்ச்சை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, பாரஞ்சித் வந்து ராஜராஜ சோழன் அவமரியாதையாக பேசிட்டாங்க, அது வரலாற்றில் இருக்கா இல்லையா, இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய இருவேறு தரப்புகள் பிரிஞ்சு கத்தி கபடெல்லாம் எடுத்து மோதாத குறை தான். இந்த நேரத்தில் ரஞ்சித் வந்து ரஜினியை சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு. அதாவது நீங்கள் வீட்டில் சந்திக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் தர்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு கேட்டிருக்கிறாரு. ஆனால் ரஜினி தரப்புலேருந்து அவரை சந்திக்க விரும்பலை அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. என்னென்னா அதான் இப்போ இந்த இவ்வளோ சர்ச்சையான நேரத்தில் பா ரஞ்சித்தை சந்திச்சு ரஜினி வந்து ரஞ்சித் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தாருன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இப்போதைக்கு வேண்டாம், நான் திரும்ப சந்திக்கிற நேரத்தை அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு போட்டிருக்கு. அதனால் இந்த சந்திப்புக்கு ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ரஜினியை வச்சு தமிழக அரசியலில் வந்து சில மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அடிபடுது. அரசியல் ரஜினி அரசியலுக்கு வந்தாலே மாற்றம் தானே. ரஜினி அரசியலுக்கு வர்றதுனால இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியிலே சில மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. ஏங்க உண்மையிலே ஆளுங்கட்சி தமிழ்நாடு பிஜேபி இல்லையா? ஏன்பா இந்த மாதிரி இல்லைங்க, நான் என்ன மாதிரி பேசினா கூட நீங்க விட மாட்டீங்க போல இருக்கீங்க. கேக்குறாங்க, ஒரு சந்தேகத்துல கேக்குறாங்க, ஏன் தமிழ்நாடு பிஜேபிக்கு ரஜினி தலைவராக போறாங்க? தமிழக கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் இருக்காருல்ல, அவர் வந்து ரஜினி கட்சிக்கு வரப்போகிறாரு. அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து ஸோ அப்போ ரஜினியுடைய அந்த கட்சியை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. ஸோ இது வந்து டெல்லியுடைய அசைன்மெண்ட் அப்படிங்கிறதுனால செங்கோட்டையன் வந்து மறுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில தகவல். இல்லை அதில் வந்து செங்கோட்டையன் வந்து ரொம்ப தகுதியான நபர்னு வச்சிங்கன்னா, 22 வயசில் அரசியலுக்கு வந்தவர் அவர், எம்ஜிஆரால் உள்ளே கொண்டு வந்தவர், 22 வயசுலேயே பிரசிடெண்ட் ஆனவர் அவர். அந்த அளவுக்கு வந்து இன்னொன்று சொல்லப்போனால் அவங்க ஜெயலலிதாவுக்கு வந்து அவங்க அந்த சுற்றுப்பயண திட்டங்கள் எல்லாத்தையும் வகுத்து கொடுக்குறதே அவர் தான். அந்த அளவுக்கு அவரை வந்து பேசுவாங்க. அவர் ரஜினியோட இருந்தால் ரஜினி இன்னும் மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சிருக்கலாம். இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி யாராவது பொலிட்டிக்கல் நிருபர்கள் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு அரசு மீது வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி அமைச்சர்கள் மீது மக்களுக்கு வந்து கடுமையான அதிருப்தி இருக்குது. ஆனால் நீங்கள் கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் மேலே வந்து எந்த விமர்சனமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து கல்வித்துறை. நிறைய சீர்திருத்தங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சீர்திருத்தங்களை எல்லாம் வந்து கல்வித்துறையில் செங்கோட்டையன் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ ரஜினியும் பார்ப்பார்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆள் நம்ம கூட இருந்தார்னா இப்போ நம்மளுடைய கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னு அவர் யோசிச்சிருக்கலாம். இன்னொன்று தலைமைக்கு விசுவாசமான நபர் அவர். ஆமாம், அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் தன்னுடைய படங்களை ரசித்த ஒரு ரசிகரை வந்து நீங்கள் பக்கத்தில் நம்மளுடைய தளபதியை வச்சுக்கிறதுக்கு நல்ல அரசியல் அறிவும், ஏன்னா மக்களுக்கு என்ன தேவை என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்ச ஒருத்தரை வச்சுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தால் அந்த ரஜினிக்கு வந்து அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய இது இருக்குது. ஆனால் அதை செங்கோட்டையன் ஒத்துப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எம்ஜிஆரை வந்து தெய்வமாக நினச்சி அரசியலுக்கு வந்தவர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கை காட்டிய ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்தார்,
எம்ஜிஆரால் எந்த வகையிலையும் கை காட்டப்படாத ரஜினிக்கு, ஜெயலலிதாவால் கை காட்டப்படாத ரஜினிக்கு அவர் எப்படி தளபதியாக இருப்பார்? அதுவும் ஒன்றும் இல்லை, காலம்தான் பதில் சொல்லுங்க.